Hello friends, welcome back to Tamil channel. Terraform in Tamil and Amundra Manalkapro or video on Sandigram. In the video and Amena Pakapur Abdina, or Terraform command up in the Pakalan to Chrome, Adena command Padina Abdina, console Abdina commandana, remember rare I use Panakuri or command. In the command today, purpose and the Epidu and the use Pandra Abdinra Vishangalda and the video on the Pakalan to Chrome. Okay, first of all, the command on the Edika is Pandra in Padina or interactive command line. நார்மலா நம்ம வந்து டெராஃபார்ம் வந்து ஒரு CLI லைக் உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு இன்டராக்டிவ் கமாண்ட் லைன் லைக் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான்ல பைத்தான் இன்டர்பிரட்டர் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி சேம் திங் இந்த டெராஃபார்முக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த கமாண்ட் மூலமா நீங்க வந்து ஒரு இன்டராக்டிவ் கமாண்ட் லைன் வந்து போக முடியும் ஓகேங்களா அதுக்குள்ள உங்களோட பைத்தான் மாதிரியே சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ண முடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா அது இல்லாம உங்களுடைய வேல்யூ அதாவது எக்ஸ்பிரஷன் அதாவது லைக் உங்களுடைய நம்மளுடைய வேரியபிள் நம்மளுடைய டெராஃபார்ம் கோடில் இருக்கக்கூடிய வேரியபிளாக இருக்கட்டும் அதை நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் எடுக்க முடியும் தென் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணாத வரைக்கும் வேரியபிள் தான் பார்க்க முடியும் சப்போஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் எப்படி வந்து நம்ம ஸ்டேட் ஃபைலில் வந்து ஸ்டேட் ஃபைலில் செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃபைலோட கமாண்ட் கொடுக்குறோம் ஷோ கமாண்ட் கொடுப்போம் அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஐடி லைக் நீங்கள் ஒருவேளை அவுட்புட்டில் வந்து நீங்கள் கான்ஃபிக் பண்ணலை அப்படின்னா இந்த கமாண்ட் மூலியம் இந்த கன்சோல் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்டேட் ஃபைல வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களால் வந்து சம் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் செக் இது பண்ண முடியும் ப்ளஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் சொல்கிறது வந்து நம்மளுடைய டெராஃபார்ம் கோட் அண்டு ஸ்டேட் ஃபைலையும் உங்களால் என்ன பண்ண முடியும் ரீட் பண்ணி அதை வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா எப்படிங்கிறத நம்ம ரியல் டைமில் வந்து பார்க்கலாம் டிஃபால்ட்டாகவே இந்த கமாண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா அது இல்லாமல் இந்த மாதிரி இவங்க இதில் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லைக் உங்களால் டெராஃபார்ம் கன்சோலை வெளியிலேருந்தே கூட நீங்கள் வந்துட்டு ஒரு பைப் லைன் பைப் சிம்பிள் மூலிமா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட இது பண்ண முடியும் சேம் திங் அதாவது டெராஃபார்ம் கன்சோலுக்குள்ள என்ன பண்ணுறோமோ அதே வெளியிலேயே எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அதையும் எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் கோடில் வந்து நான் இருக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் டெராஃபார்மை இனிட் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் கரெக்டுங்களா ஏன்னா அது ஒரு ப்ரொவைடர் எல்லாமே நீங்கள் வந்துட்டு டெராஃபார்முடைய இதெல்லாம் உங்களுக்கு வந்து லோட் ஆன பிறகு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் டெராஃபார்முடைய இந்த கன்சோல் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ண முடியும் வெறும் ஜஸ்ட் கோடு மட்டும் வச்சிருக்கீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ நான் டெராஃபார்ம் கன்சோல் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் ஆக்சுவலாக இந்த டெராஃபார்ம்ன்ற கன்சோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் கமாண்ட் மெயின் கமாண்ட் கிடையாது நீங்கள் டெராஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கமாண்டும் லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லையா அதில் மெயின் கமாண்ட் உங்களுக்குலாம் தெரியும் இனிட் வேலிடேட் பிளான் அப்ளை டெஸ்ட்ராய் இப்போ மோஸ்ட்லி நம்ம ரொம்ப மஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கமாண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் கமாண்டில் ஃபஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் தான் அதாவது டெராஃபார்முடைய எக்ஸ்பிரஷன் அட் இன்ட்ராக்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இது இருக்குது ஒர்க் ஆகுது கன்சோல் அப்படிங்கிறது ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் லேட்டராக தான் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதனால இந்த கமாண்ட் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் அதெல்லாம் மற்ற கமாண்ட் உங்களுக்குலாம் தெரியும் ஒரு ஃபார்மேட்டாக இருக்கட்டும் ஃபோர்ஸ் அன்லாக் லாக் ஆயிடுச்சுன்னா அன்லாக் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபோர்ஸ் அன்லாக் ஆகட்டும் அப்புறம் கெட் கமாண்ட் கெட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மாடல்ஸ் நீங்கள் மாடல் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் இனிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் ரெண்டுமே அப்டேட் ஆகும் ஒன்லி மாடல் மட்டும் அப்படின்னா கெட் அப்படின்ற கமாண்ட் டெராஃபார்ம் கெட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் தென் கிராஃப் இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் இம்போர்ட் நீங்கள் டெராஃபார்ம் கோட் எழுதி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு டெராஃபார்மில் கிரியேட் பண்ணாத ரிசோர்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும் இம்போர்ட் பண்ண முடியும் லாகின் டெராஃபார்ம் க்ளவுட் இந்த மாதிரியான இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லாகின் கமாண்ட் கொடுக்கலாம் லாகின் லாக் அவுட்டு தென் அவுட்புட் கமாண்ட் உங்களுக்குலாம் தெரியும் நம்மளுடைய வேல்யூ நம்ம ஃப்ளச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்ஸ் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு காமிக்கக்கூடிய அந்த வேல்யூலாம் நம்ம அவுட்புட் மூலியமாக எடுப்போம் ப்ரொவைடர்ஸ் ரிஃப்ரெஷ் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒன் பை ஒன்றா போட்டிருக்கிறோம் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கன்சோல் வந்து பார்க்கலாம் ஓகே நான் கன்சோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெராஃபார்ம் கொடுத்துட்டு கன்சோல் ஓகேங்களா கன்சோல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து வந்துடும் எப்படி ஒரு பைத்தான் ப்ராம்ப்ட் வருது அது மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்துடும் ஓகே வந்துச்சு இப்போ இந்த ப்ராம்ப்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு மினிமம் மேக்ஸிமம்ஸ் உங்களோட என்ன மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களை என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10, 20, 30 இந்த மாதிரி கொடுத்து இதில் மினிமம் என்ன அப்படின்னு கேட்குறேன்னா 10 இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ஸ்பிளிட் இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் இது பண்ண முடியுமோ அது எல்லாமே என்ன பண்ண முடியும் இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா இது இல்லாம ஓகேங்களா இது இல்லாம சப்போஸ் இப்ப இந்த மாடல்ஸ் இந்த டெராஃபார்முடைய வேரியபிள்ல நம்ம என்ன மாதிரி வேரியபிள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது செக் பண்ண முடியும் லைக் இப்ப வேரியபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஆர் மட்டும் கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு இப்ப நாங்க எனக்குள்ள கீ நேம் ஏன்னா கீ நேம் நான் கொடுத்துருக்கிறேன் டிஎஃப்ஆர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்றத நீங்க இங்க இருந்த மாணிக்கு என்ன பண்ண முடியும் செக் பண்ண முடியும் ஓகேங்களா லைக் வேற என்ன இருக்கு இன்சன்ஸ் ஓகே நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு தெரியல நான் எக்ஸிட் கொடுத்துட்டு இதில் நான் செக் பண்ணிக்கிறேன் எல்எஸ் போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம்
TFRs. TFRs lo vandha nama instance oda type key name instance count indha mari nariya kuduthirukrom. Okay, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு இதே நம்ம வெளியில இப்போ நம்ம உள்ள போய் செக் பண்ணாம இங்கேயே கூட நீங்க என்ன பண்ண முடியும்னா எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு வேர் டாட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஈசி டு நேம், ஈசி டு நேம் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறத நீ செக் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு வந்து நம்ம பைப்பிள் சிம்பிள் யூஸ் பண்றோம், டெராஃபார்ம் கொடுத்துட்டு கன்சோல். ஓகேங்களா, நார்மலா இதை டேரெக்டா நீங்க செக் பண்ண முடியாது. ஓகேங்களா, டேரெக்டா ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷனையோ இல்லைனா இந்த மாதிரி வேரியபிள் நீங்க கால் பண்றது வந்து கமாண்ட் லைன்ல செக் பண்ண முடியாது. இது எல்லாமே நீங்க வந்து இந்த டெராஃபார்ம் கன்சோல் அப்படிங்கிற கமாண்ட் மூலமா நீங்க என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் உங்களுக்கு வந்துட்டு வெப் சர்வர் வந்து இப்போ இதை ஐடியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலா நான் அப்ளை பண்ணல, நான் அப்ளை பண்றேன்னா உங்களுக்கு இப்போ மெயின் டாட் இப்போ இருக்கு பாருங்க, நான் மெயின் ஃபைல் ஓபன் பண்றேன். இப்போ நமக்கு வந்து ஒன்ஸ் இது அப்ளை ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியும், இப்போ ஏடபிள்யூஎஸ் ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதில் வந்து கொடுத்துருக்குறோம் கவுண்ட் யூஸ் பண்ணி. இப்போ ஏடபிள்யூஎஸோட இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நேமில் மை ஈசி டூ. ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் ஓகே தென் டாட் தென் லோக்கல் ரிசோர்ஸ் நேமாக இருக்கக்கூடிய மை ஈசி டூ. ஜஸ்ட் ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டுக்குள்ள ஜீரோ அண்ட் ஒன், ஏன்னா நார்மலாக கொடுத்தா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ கொடுத்துட்டு டாட் ஐடி ஓகேங்களா கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் பைப் சிம்பிள் மூலிமா இதே நீங்கள் உள்ளே போய் பாஸ் பண்ணலாம். கன்சோல் கமாண்டுக்குள்ளே ப்ராம்ப்டில் போயிட்டு கன்சோல் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வராது, ஏன்னா நான் ஐடியை கால் பண்ணுறேன், நான் இன்னும் இதை அப்ளை பண்ணலை, அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இப்போ இந்த ஐடியை வந்து நம்ம ஃப்ளெச் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா நோன் ஆஃப்டர் அப்ளை, நம்ம அப்ளை பண்ண பிறந்த தான் எடுக்க முடியும்னு வருது. ஓகே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம், டெராஃபார்ம் அப்ளை. ஓகே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, டெராஃபார்ம் அப்ளை ஆட்டோ அப்ரூவ். நம்ம எஸ் கொடுக்குறப்பல டிஃபால்ட் எங்கேயே வந்து என்ன பண்ணிடும், ஆட்டோ அப்ரூவ் கொடுத்துறோம். இப்போ ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆக போகுது. ஓகே டூ இன்ஸ்டன்ஸ் பிளான்ல வந்து டூ டூ ஆட் வந்துருச்சு, கிரியேட்டிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ஒன், ஏன்னா கவுண்ட்ல வந்து நம்ம இண்டெக்ஸ் அந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அண்ட் ஒன் எடுத்துக்கிறது. ஓகே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கமாண்ட் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் அந்த கமாண்ட் வந்து ஜீரோக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி நம்ம அவுட் புட்டே உங்களுக்கு வந்து கான்ஃபிக் பண்ணலை. ஒன்ஸ் நம்ம ஸ்டேட் ஃபைலை எடுத்து ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கேயே நம்ம வந்து டெராஃபார்ம் கன்சோல் ஐடி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா ஜீரோக்கு பதிலாக ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ரெண்டாவது இன்ஸ்டன்ஸோட ஐடி வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, இதே தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் டெராஃபார்ம் கன்சோல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், உள்ளே போகிறோம் கன்சோல் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் திங். இப்போ நான் வந்து இங்கே இந்த எக்கோவில் டபுள் கோட்களில் கொடுத்த அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். சாரி நான் அந்த இதை எடுக்கல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு தெரியுதா, உங்களுக்கு ஐடி கொடுத்தோன்னு வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இப்போ ஐடி ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில், ஓகேங்களா, அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். பர்டிகுலராக என்ட்ரு அடிக்கிறேன், இப்போ இன்ஸ்டன்ஸுடைய செகண்ட் இன்ஸ்டன்ஸுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து வரும், தெரியுதா உங்களுக்கு, இன்க்ளூடிங் ஐடி உட்பட எல்லா டீட்டெயிலும் எப்படி வந்து ஸ்டேட் ஃபைலில் ஜேசனில் இருக்கும் இல்லையா, அதில் அந்த பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் வரும். சரி ரெண்டு இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஈசி டூ வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு அடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், டேட்டா வந்து ஃப்ளெஷ் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா, நான் எக்ஸிட் கொடுத்துறேன். ஓகே நாம் வந்து இன்றைக்கி டெராஃபார்ம் கன்சோல் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்டிவ் கமாண்ட் லைனுக்கான ஒரு கமாண்ட் வந்து பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு வேளை லேர்னிங் பண்ணிட்டு இருக்கீங்களும் சரி இல்லை ஆல்ரெடி டெராஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களும் கன்சோல் அப்படிங்கிற கமாண்டை உங்களுடைய ப்ராஜெக்ட்லேயும் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நாம் இன்னொரு டெராஃபார்ம் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.